ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். அப்போஸ்தல நடபடிகள் 27:44 44 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்போஸ்தல நடபடிகள் 27:44 மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்த்து 276 பேர் கப்பலில் பிரயாணம் செய்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், அங்கே அடித்த யூரோக்ளிதோன் காற்று கப்பல் எதிர்கொண்டு போக முடியவில்லை. கப்பல் சேதத்திலே சிக்கி கொண்டார்கள். ஆனால் கடைசி வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஹாலலூயா. ஒருவர் கூட மிஸ் ஆகல. அந்த கப்பல்ல பயணம் செய்த அனைவரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அதற்கு ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களை பாதுகாத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. சிலர் பலகைகள் மேல், கப்பல் துண்டுகள் மேல், அந்த வுட்டில், அந்த பலகையில், அதுக்கு மேல சிலர் அப்படியே கரைக்கு வந்துட்டாங்க. அந்த பலகை அதுக்கு மேல வந்தப்போ கரைக்கு வர கர்த்தர் உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க. பலகைகள் மேல் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அனுபவத்தை தான் பின்னால எழுதுறாரு. 2 கொரிந்தியரில் நம்ம வாசிக்கும் போது 11:25 கடைசி பகுதி சொல்லுகிறது, கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அதாவது ஒரு இரவு ஒரு பகல், 24 மணி நேரம் கடல்ல அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்திருக்கிறார். எப்படி கரை சேர்ந்தார்? தப்பி கரை சேர்ந்தோம் பலகைகள் மேல். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தப்பி கரை சேர்ப்பதற்காக ஒரு 3 பலகைகளை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நாம் தப்பி கரை சேரப்போகிறோம். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பாதை புயல் காற்று அடிக்கிற பாதை. நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த திசையிலே உங்களுக்கு எதிர்காற்று அடித்து கொண்டிருக்கிறது. எதை செய்தாலும் எதிர்ப்புகளையே சந்தித்து கொண்டிருக்கிறீர்களே. அன்றைக்கு அந்த பலகைகள் மேல் ஏறி தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பலகையை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அது என்ன தெரியுமா? சிலுவை என்கிற பலகை. ஆமே. அந்த சிலுவையிலே, சிலுவை என்றை நாம் வரும்போது நாம் தப்பி கரை சேர முடியும். சிலுவையிலே, சிலுவைக்கு மேல் தொங்கின இயேசு கிறிஸ்துவால் உலகம் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டது. இந்த சிலுவை என்கிற பலகை நம்மை தப்பி கரை சேரப்போகிறது. சிலுவைக்கு வராம சிங்காசனத்துக்கு போக முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பலகை நம்மை கிறிஸ்துவோடு இணைக்கிறது. மனிதன் பாவத்தினால தேவ மகிமையை இழந்து, தேவ சாயலை இழந்து, தன் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்த போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தின் மூலமாக, சிலுவை மரத்தின் மூலமாக மனிதனுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். ஆமே. இந்த பலகை, இந்த சிலுவை நம்மை பாதுகாக்கிறது. சிலுவை என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதிலே தொங்கின இயேசுவின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே கரையேறினார்கள், தப்பி கரை சேர்ந்தார்கள். இந்த வரக்கூடிய உலகத்திலே வரக்கூடிய அனைத்து அழிவுகளுக்கும் தப்புவதற்கு ஒரே வழி, சிலுவை அண்டை வர வேண்டும். எத்தனை பேர் நம்புகிறீங்க சிலுவைக்கு வராம அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது? எல்லா மனுஷனும் சிலுவை அண்டை வரணும். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்றார். சிலுவையை நோக்கி பார்த்தா, அதில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும்போது தப்பி கரை சேர முடியும். எவ்வளோ பெரிய போராட்டம், எவ்வளோ பெரிய தடைகள், ஆனால் கர்த்தர் காத்தாரே அந்த பலகை மூலமாக. சிலர் பலகைகள் மேல், நம்ம அப்படி தான் வந்திருக்கிறோம். அந்த சிலரில் நம்மளும் ஒருவர்.
எத்தனையோ பேர் நம்ம கூட லைஃப்ல டிராவல் பண்ணாங்க, நம்மளோட படிச்சிருக்கிறாங்க, நம்மளோட வேலை செஞ்சிருக்கிறாங்க, நம்மளோட பிறந்திருக்கலாம். உங்க கூட எத்தனையோ பேர் பிறந்திருப்பாங்க, ஆனா நீங்க மட்டும்தான் சிலுவை என்கிற அந்த பலகை உங்களை, அந்த மரம் உங்களை காத்து உங்களை தப்பி கரை சேர பண்ணியிருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமென்? என்னோட எத்தனையோ பேர் வந்த போதும் சிலரில் நான் ஒருவனா இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு மேல வந்து தப்பி கரை சேர்றாங்க. இயேசுவை அல்லாமல் பரலோகத்துக்கு ஒரு வழி இல்லை. இயேசுவை தவிர ரட்சிப்புக்கு வேறொரு வழி இல்லை. ரெண்டாவதாக சிலர் பலகைகள் மேல் தப்பி கரை சேர்ந்தார்கள். கிருபையை குறிக்கிறது இந்த பலகை. எதை குறிக்கிறது? கிருபை. ஆமென். கிருபை. நம்ம வாழ்க்கையில் இன்னும் கிருபையை தர்றாரு, இன்னும் கிருபையை தர்றாரு. தப்பி கரை சேர்வோம். எதற்கு கிருபையை தர்றாரு? தப்பி கரை சேர்வதற்காக. பைபிளில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எஸ்ராவின் புஸ்தகம் 9:8. எஸ்ரா 9:8. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சியை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும், அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. எல்லாரும் திரும்ப சொல்வோம் இந்த கடைசி பகுதியை. அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இந்த தேவனால் கொஞ்ச நேரம் கிருபை கிடைக்கிறது. அன்றைக்கு அங்க கிருபை கிடைச்சது, கரை சேர்ந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கரை சேர்வதற்கு ஆண்டவருடைய கிருபை வேணும். எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க, ஆண்டவரே கொஞ்ச நேரமாவது தப்பி பிழைப்பதற்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, கிருபை கொடுங்க ஆண்டவரே. இந்த கிருபை என்கிற பலகை நம்மை தப்பி கரை சேர பண்ணுகிறது. இது கிருபையின் காலம். இது எங்கே போய் முடிகிறது? மத்திய ஆகாயத்திலே இந்த பிரயாணம் போய் முடிய போகிறது. இயேசுவின் வருகை மட்டும் இந்த கிருபையுள்ள பலகை நம்மை இந்த கடல் யாத்திரையில் பாதுகாக்க வல்லமையுள்ளது. தேவ பிள்ளைகளை எத்தனை புயல்கள் எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும், எவ்வளவு பலவீனங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும், நீங்கள் தப்பி கரை சேர்வீர்கள். இந்த பலகை கிருபையுள்ள பலகை. ஆமே. இதற்கு மேல உங்க வாழ்க்கை பிரயாணம் செய்யும் போது எந்த புயல் காற்றில் நீங்கள் அமிழ்ந்து போக மாட்டீங்க. உங்களை கரை சேர்ப்பதற்காகவே கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஒரு கிருபையை தர்றாரு. கை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோம். கொஞ்ச நேரம் கிருபை தர்றாரு. சிம்சோன கடைசியில் ஆண்டவர் கொஞ்ச நேரம் கிருபை கொடுத்தாரு, பெலிஸ்தியர்களை கொன்றான். ஆமே. அவன் உயிரோடு இருக்கும் போது அவனால் மடிந்தவர்களை காட்டிலும், அவன் சாகும் போது அவனால் மடிந்தவர்கள் ஏராளம். ஆண்டவருடைய வேலையை செய்தான், முடித்தான். தேவ பிள்ளைகளே, கொஞ்ச நேரமாவது கிருபை கொடுங்க ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் கொஞ்ச நேரம் கிருபை. இந்த கிருபையுள்ள பலகையில் எங்கள் வாழ்க்கை டிராவல் பண்ணணும் ஆண்டவரே. என் பலத்துக்கு மேலே நான் போயிட்டு இருக்க கூடாது. சிலருக்கு சுய பலன் அதுதான் பலகையா இருக்கு, அது எப்போ கவலுன்னு தெரியாது. கிருபையுள்ள பலகைக்கு வாங்க, தப்பி கரை சேர முடியும். சிலர் தப்பி, சிலர் அதில் ஏறினாங்க, தப்பி கரை சேர்ந்தாங்க. ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை தருவாராக. இந்த பலகை உங்களை கைவிடாதுங்க. இந்த கிருபை கடைசி வரை உங்களை வழி நடத்தும். மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் ஆண்டவரை நம்பணும். அந்த கிருபை. ஆமென். ஸ்தோத்திரம். ஏன்னா மனுஷன் மாறுவான், கிருபை மாறாது. ஆமேன் சொல்லலாமா? மனுஷன் வாழ்க்கை முடிந்து போகும், கிருபை ஒரு நாள் நிற்காது, தொடரும். அவருடைய கிருபை வரங்கள் ஒரு நாளும் மாறாதவை. ஆண்டவருடைய கிருபை அதிகமா தராரு. இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு தேவை கிருபை. நம்முடைய குடும்பத்துக்கு தேவை கிருபை. நம்முடைய ஊழியத்துக்கு தேவை கிருபை. ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்வோம். சுய பலத்தில் அல்லப்பா, சுய திறமையில் அல்ல, ஞானத்தில் அல்ல, கிருபையை சார்ந்து நிற்கிறோம்.
கிருபைய சார்ந்து நிற்கிறோம். எல்லா கணம் அவருக்கு வரட்டும். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, பேர் புகழ் எல்லாம் உங்களுக்கு வரட்டப்பா. நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கிருபை தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் தரார். இந்த கிருபையுள்ள பலகையில் யார் ஏற முடியும்னா, தங்களை தாழ்த்துகிறவர்கள் ஏற முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்து கொள்ளப்பட்டான், ஆனால் எவ்வளோ தாழ்த்துறான் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், எல்லாம் தெரிந்த வசனங்கள். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸை கூட வெளியில் அவ்வளோ கவனமாக பயன்படுத்துகிறான். இன்னைக்கு சின்ன அனுபவம் வந்தால் கூட நம்ம வாழ்க்கையில் சந்தோஷப்படுறோம், நல்லது. ஆனால் நம்மை மறைத்து அந்த இடத்துல கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும். ஆமென் சொல்லலாமா? எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு, ஆனால் தன்னோட பேரை கூட அதில் பயன்படுத்தாமல், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன். ஆரம்பம் அப்படி தானே ஆரம்பிக்குது, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். இந்த கிருபையுள்ள பலகை நம்ம வாழ்க்கையில் கரை சேர்ற வரைக்கும் நம்ம கூட இருக்கன்னா, தாழ்மையை விட்டுறக்கூடாது. எவ்வளவு கர்த்தர் நம்மளை உயர்த்தினாலோ, எவ்வளவு மேலே நம்மளை கொண்டு போனாலோ, அவர் சன்னிதானத்துக்கு வரும்போது, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் உங்கள் கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் திறமையில் அல்ல, என் சம்பாத்தியத்தில் அல்ல, கிருபையினால் நான் இருக்கிறேன். ஆமென். மூன்றாவதாக எதை குறிக்கிறது இந்த பலகை? தான் திருச்சபையை குறிக்குது. கிருபையின் காலம் முடிகிற வரைக்கும், கரை சேர்ற வரைக்கும் அந்த பலகை அவங்கள கொண்டு போன மாதிரி, அதுக்கு மேலே வந்துட்டாங்கன்னு அது அப்படியே அவங்கள கரையில் கொண்டு விடுது. இந்த சபைக்குள்ளே வரும்போது உங்களை கரை சேர்வ வரைக்கும் இந்த சபை கொண்டு செல்லும். எத்தனை பேர் நம்ப முடிகிறது? அக்கறைக்கு போகிற வரைக்கும், பரம எருசலேமுக்குள்ளே நம்முடைய கால்கள் படுற வரைக்கும் இந்த சபை நம்மை அப்படியே வழி நடத்தும். திருச்சபை நம்மை வழி நடத்துகிறது. திருச்சபையிலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். சபை ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இந்த சபை ஐக்கியம் நம்மை பாதுகாக்கிறது. அந்த பலகை அன்றைக்கு அவங்களை காத்து அப்படியே கரை வரைக்கும் கொண்டு போயிட்டு, திருச்சபை நம்மை பாதுகாக்கிறது. வலுவாமல் நம்மை அவருடைய மாசற்ற சன்னிதானத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற வரைக்கும் இந்த சபை அப்படியே நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கு. ஆமென் சொல்லுவோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை அப்போஸ்தலர் 2:47 அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஏன் ரட்சிக்கப்பட்ட உடனே சபைக்கு கொண்டு வர்றாருன்னா, இந்த சபைக்குள்ளே வரும்போது தான் பரலோகத்துக்கு நாம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆமென். சபைக்குள்ளே வரலன்னா பரலோகத்துக்கு ஆயத்தப்பட முடியாது, பரம கானானை அடைய முடியாது. திருச்சபை ஆண்டவருடைய சரீரம், இது நம்மை பரம கானானுக்கு கொண்டு போகிறது. சபை கூடுதல் நம்மை பரம கானானுக்கு கொண்டு போகிறது. இது ஒரு கட்டிடம் அல்ல, இரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். ஐக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம். எபிரேயர் 10 வாசிக்கிறோம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அவ்வளவு முக்கியம், அவ்வளவு முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உயிரை காட்டிலும் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கிருபை தருகிறார். ஆமென். அதை நாம் விருதாவாக்கி விடக்கூடாது. ஒவ்வொரு ஆராதனையிலும் கிருபையை தந்துட்டே இருக்கிறார். பலிபீடத்திலிருந்து கிருபை வருது நம்மை நோக்கி, அந்த கிருபையை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அந்த ஒரு வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். ஆமே. கிருபை தராரு. கிருபையை பெற்றுக்கொள்ள ஓடி வரணும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை, உத்தமமான ஜனத்தை அவருக்கென்று ஆயத்தப்படுத்த ஆண்டவர் சபையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சபையில் இல்லாத ஒருவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ரகசிய வருகையில் இயேசுவை சந்திக்க வேண்டுமானால் சபை ஐக்கியம் நமக்கு அவசியம். ஒவ்வொரு ஆராதனைகளும் ரொம்ப முக்கியம். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கர்த்தர் நம்மோட பேசுகிறார். ஆமே. அவரை சந்திக்க வருகிறோம். ஏசாயா 2 வாசித்து பாருங்க, கர்த்தருடைய பர்வதம் கடைசி நாட்களில் மலைகளுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்படும், திரளான ஜனங்கள் ஓடி வருவாங்க. எதற்காக? கர்த்தருடைய வசனம் சபையிலிருந்து வெளிப்படும். இந்த ஆலயத்துக்கு ஏன் வரும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆன்லைன்லேயே பழகி போன இந்த காலங்களில் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சபை கூடுதலில் வந்து நேரடியாக கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சபை கரை சேர பண்ணுகிறது. எது வரைக்கும்னா இயேசுவின் வருகை மட்டும் நம்மளை அப்படியே லீட் பண்ணி கொண்டு போகிறது சபை தான். நம்மளை வழி நடத்துவது எது? சபைக்குள்ளே வந்துட்டோன்னா, பேலைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பேலை போய் அரராத்து மலையில் தங்கினது. எது வரைக்கும்? ஆண்டவர் கதவை திறக்கிற வரைக்கும் பேலைக்குள்ளே இருந்தாங்க. எது வரைக்கும் இந்த சபைக்குள்ளே நம்ம இருக்கணும்? அவர் அங்கே மத்திய ஆகாயத்தில் நம்மை அழைப்பதற்கு ரகசிய வருகை வரைக்கும் இந்த சபையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நல்ல சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அது வரைக்கும் இதில் நம்ம டிராவல் பண்ணணும் இந்த சபையில். ஆமென். எந்த சூழ்நிலை வந்தாலும் திருச்சபை ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது. இது கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்த ஒன்று. அவருடைய இரத்தத்தால் ஆண்டவர் சபையை ஸ்தாபித்திருக்கிறார். வெளியேறப்பட்ட ஆண்டவருடைய இரத்தம். இந்த சபை ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் எத்தனை முறை ஆராதனைகளில் தேவனுடைய வார்த்தைகள், பாடல்கள், செய்திகள் நம்மை ஆற்றி தேற்றி இருக்கிறது. இந்த அனுபவம் எங்கேயும் இருக்காது, ஆண்டவுடைய சபையில் தான் நமக்கு இருக்கும். அவ்வளவு கொடுங்காற்றுக்கு நடுவில் தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கையே இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட பலன் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். அழுவதற்கு பலன் இல்லை, சாப்பிட மனம் இல்லை, பசி இருக்கான சாப்பிட மனம் இல்லை. இந்த திருச்சபை என்கிற பலகை, கிருபை என்கிற பலகை, சிலுவை என்கிற அந்த பலகை உங்களை தப்பி கரை சேர பண்ணும். நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எதெல்லாமோ செய்து பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. கர்த்தர் அவர்களை உயிரோட பாதுகாத்தார். கர்த்தர் அவர்களை உயிரோட பாதுகாத்தார். நம்மை காப்பதற்காகவே ஒரு பலகை, நம்மை காப்பதற்காகவே சிலுவையில் இயேசு, நம்மை காப்பதற்காகவே அவருடைய கிருபை. தகுதியற்ற நமக்கு தேவன் தருகிற தயவு, நமக்கு பாராட்டுகிற தயவு. ஆமென். தகுதியற்ற நமக்கு தேவன் தந்த பலகை கிருபை, திருச்சபை என்கிற பலகை தப்பி கரை சேர பண்ணுகிறது. எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று, இந்த கடைசி நாட்களில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் காப்பதற்கு நீர் ஏற்படுத்தி தந்த நல்ல ஸ்லாக்கியங்களுக்காக ஸ்தோத்திர. சபை உங்களை காக்கிறது. நீ ராயனுக்கு முன்னால் நிற்கணும். பவுலே, நீ ராயனுக்கு முன்னால் நிற்கணும். இதோட உங்கள் ஓட்டம் முடிய போகிறதில்லை, நீங்கள் ராயனுக்கு முன்னால் நிற்கணும். இந்த பலகை உங்களை தப்பி கரை சேர பண்ணோம். நல்ல கை உயர்த்தி, ஆண்டவரே நீர் தருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திர, நீர் தருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திர, நீர் தருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திர. எல்லாரும் ஆண்டவர வாய்களை திறந்து, இந்த பெருங்கடல்ல பெருங்காற்றடித்த போது, கப்பல் உடைந்த போதும் ஆண்டவர் அவர்களை கரை சேர பண்ணினார். நீ நம்பிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் உன்னை விட்டு விலகலாம். இவங்க தான் என்ன காப்பாற்றுவாங்க, அவங்க தான் என் எதிர்காலம், நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன். கனவெல்லாம் உடைஞ்சு போச்சு, கப்பல் உடைந்தது. உன் கனவு, உன் எதிர்காலமே உடைஞ்சு போயிருக்கலாம், ஆனால் உன்னை காப்பதற்காக ஆண்டவர் ஒரு பலகை இருக்கிறது. சிலுவை மரம் உன்னை காக்கும், கிருபை பலகை உன்னை காக்கும், திருச்சபை உன்னை காக்கும். கரங்களை தட்டி, ஆண்டவரே கப்பல் உடைஞ்சாலும் கவலை இல்லை, காரணம் என்னை காக்கிறவர் என்னோடு இருக்கிறேன். கப்பல் உடைந்த போதும் பவுல் அழியல, பவுலோடு பிரயாணம் செய்தவர்கள் அழியல, நீ நம்பிக்கொண்டிருக்கிறவைகள் அழியலாம், ஆனால் உன்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கப்பல் உடைந்தாலும் சரி, யார் கைவிட்டாலும் சரி, உன்னை நடத்துகிற ஆண்டவர் உனக்கு ஒரு பலகையை வச்சிருக்கிறார். நீ தப்பி கரை சேருவதற்காகவே ஒரு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களை தப்பி கரை சேர பண்ணுவதற்காகவே அந்த சிலுவை என்கிற பலகை, கிருபை என்கிற பலகை, திருச்சபை என்கிற பலகை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். கப்பல் உடைந்து விட்டது என்று கவலைப்படாதீங்க. என் வாழ்க்கையே உடைஞ்சு போச்சு, என் பாத்திரம் உடைஞ்சு போச்சு, வர்றவன் போறவங்க எல்லாம் என்ன தூக்கி போட்டு உடைக்கிறாங்க.
மனுஷங்க எங்க தலை மேல ஏறி போனாங்க. இப்படி எல்லாம் அனுபவத்தை கடந்து வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ எவ்வளவு உடஞ்சு போன கப்பல்ல இருந்தாலும் சரி, நீ அழிய மாட்ட, ஒரு பலகை உன்னை காக்க வல்லமை உள்ளது. எல்லாரும் கண்களை மூடி வலதுகரம் உயர்த்தி நல்ல அந்நிய பாஷையில் ஜோம் பண்ணுங்க. ஒரு பலகை உன்னை காக்க வல்லமை உள்ளது. பலகைகள் மேல் தப்பி கரை சேர்ந்தார்கள். தப்பி கரை சேருவீங்க, கர்த்தர் கைவிட மாட்டா, கர்த்தர் கைவிட மாட்டார். விசுவாசித்தா மட்டும் ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீ போயிட்டு இருக்கிற பாதையில யூரோக்ளைதான் காற்று, பெருங்காற்று உன்னை அழிக்கிறதுக்கு கடுங்காற்று மோதி கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையே அதுல சிக்கி சுழன்று கொண்டிருக்கிறது. காற்று வீசும் திசையை நோக்கி நீ போயிட்டு இருக்கிற, நீ போக வேண்டிய இடத்துக்கு போக கூடாதபடி உன்னை தடுக்கிற காற்றுகள், தேவ ராஜ்யத்துக்கு நேராய் நீ போவதற்கு பதிலாக உன்னை திசை மாற பண்ணுகிற காற்றுகள், உன்னை மோதி அடித்து உன் மனதை கெடுக்கிற காற்று, உன் மனதை சோர்வடைய பண்ணுகிற காற்று, உன்னை பலவீனப்படுத்துகிற காற்று. சரீரத்துல பலன் இருக்கு, ஆனா செய்வதற்கு மனம் இல்லை. காரணம், காற்று உன் வாழ்க்கையில வீசி உன்னை பலவீனப்படுத்தி இருக்கு. எவ்வளவோ காரியங்களை செய்து பார்த்தாங்க, தூக்கி எல்லாத்தையும் எரிஞ்சாங்க, ஒண்ணுன்னு கப்பல் உடஞ்சி. என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம், யா என் வாழ்க்கையே உடஞ்சி போச்சுன்னு. இனி எப்படி எனக்கு ஒரு எதிர்காலம்? நான் நினைச்சது ஆண்டவர் செய்யல, என் ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல. கப்பல் உடையாம காப்பாரு நினைச்சேன், கப்பல் உடஞ்சி போச்சு. என் வாழ்க்கை இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுற கூடாதுன்னு ஜெபம் பண்ணேன். இந்த நிலைமைக்கு கர்த்தர் என்னை ஆளாக்கிட்டாரு, இந்த பாதையை கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதித்து விட்டாரு. இவ்வளவு கொடிய பாதைகள், என்னால் தாங்க முடியாத பாதை, என்னால் நடக்க முடியாத வேதனை உள்ள பாதைக்குள் நான் தள்ளப்பட்டது ஏன் என்கிற கேள்வியோடு இந்த காலை நேரத்தில் ஒரு சிலர் இருக்கிறீங்க. நான் ஆவியில உணர்றேன், ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தப்பி கரை சேர்வீர்கள். நீ நம்புற எல்லாம் உடையும்பா. எதற்காக எல்லாம் உடைக்கிறேன்னா, உன் நம்பிக்கை கப்பல் மேல இருக்கக்கூடாது, உன் நம்பிக்கை மனுஷன் மேல் அல்ல, உன் நம்பிக்கை சொந்த பந்தங்கள் மேல் அல்ல, உன் நம்பிக்கை ஏதோ ஒரு காரியத்தின் மேல் அல்ல. என் மேல் உன் நம்பிக்கை வரட்டும். உன்னை காக்கிற தேவன் பலகையை கொண்டு உன்னை காக்க முடியும். கப்பலை வைத்தல்ல, ஒரு சின்ன துண்டு பலக போதும், உன்னை அக்கறைக்கு கொண்டு போக தெய்வத்தால் முடியும். கரங்களை தட்டி, ஆண்டவரே நான் நம்புறபடி பெரிய பெரிய விஷயங்களை நீங்க செய்றீங்களோ செய்யலையோ, என்ன கரை சேர்ப்பதற்கு ஒரு துண்டு பலகை போதும், நீங்க தருகிற அந்த கொஞ்ச நேர கிருபை போதும். எஸ்ராவில வாஸ்தம், கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. கரம் தட்டி, அந்நிய பாஷையில் அந்நிய பாஷையில் கொஞ்ச நேரமாவது கிருபை கொடுத்தீங்களப்பா எங்க குடும்பத்துக்கு, என் வாழ்க்கைக்கு கொஞ்ச நேரம் கிருபை கொடுத்தீங்களா ஆண்டவரே, எங்க சபைக்கு கொஞ்ச நேரம் கிருபை கொடுத்தீங்களப்பா. ராக்காலம் வரப்போகிறது, ஒருவரும் கிரியை செய்ய கூடாத ராக்காலம். பகல் காலம் இருக்கிற நேரத்தில் உமக்காக ஓடி உழைக்க கொஞ்ச நேரம் கிருபை கொடுத்தீங்களே. கைதட்டி நல்ல அந்நிய பாஷையில் அந்நிய பாஷையில் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் கிருபை தந்தைக்காய் ஸ்தோத்திர. கப்பல் உடைஞ்சிட்டுப்பா, நான் ஜெபம் பண்ணேன், நான் விசுவாசத்தோட இருந்தேன், எவ்வளவு இயேசுவை நம்புனேன், எத்தனை பேருக்கு இயேசு நல்லவர் என்று சொன்னோம், இரவு பகல் பாராம உழைச்சோம், ஆனா கப்பல் உடைஞ்சிட்டே. நீ நம்பின ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையை விட்டு போய்விட்டது, நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை, மனம் உடைந்து ஒருவர் மாற்றக்கூடாத நிலையில இருதய வேதனையோடு இந்த இடத்துல இருந்து, ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில் இதை அனுமதித்தா, ஏன் கப்பல் உடைஞ்சது, என் விசுவாசமே போயிட்டு, என் விசுவாசமே உடைஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனமா சொல்றாரு, பட்டு போனாலும் பசுமையா மாறும். உடைஞ்சு போன கப்பலை வச்சு இல்லப்பா, ஒரு சின்ன மரத்துண்டை வச்சு உன்னை கரை சேர பண்ண என்னால முடியும். நீ நம்புறத வச்சுதான் நான் கிரிய செய்வேன் நினைக்காத, ஒரு சின்ன மரத்துண்டு போதும், 276 பேரும் கரை சேர முடியும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க.
நீங்கள நான் எதிர்பார்க்கிறபடி கிரியை செய்கிறவர் அல்ல. என் எதிர்பார்ப்பிற்கு அப்பாற்பட்ட நிலையில் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். ஒரு பலக அந்த கொஞ்ச நேர கிருப ராக்காலம் வருவதற்கு முன்னால நம்மை தப்பி கரை சேரப்போ. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு பூமியில உபத்திரவ காலம் ஆரம்பிக்க போகிறது. இந்த பலகை கரை சேர போகிறது. இந்த சபை கரை சேர நாள் நெருங்கிவிட்டது. காலம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த பயணம் முடிய போகிறது. எங்களை ஆயத்தப்படுத்தும் திருச்சபை என்கிற பலகையில கரை சேரும் வர அசையாம ஆடாம தடுமாறாம நிலைச்சிருக்க கிருபை தாங்க. கைதட்டி கேளுங்க, ஆண்டவரே அந்த கிருபையை தாரும். இந்த பலகையில நீ சரியா நின்னா நீ கரை சேர முடியும். திருச்சபைக்குள் ஒரு மனிதன் இருக்கும் போது அவன் தப்பி கரை சேர்வான். பரலோக தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அநேகரை உயிர்ப்பித்தீர். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.